வெல்கம் டு மை சேனல் சுதாவின் இல்லம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப ட்ரெடிஷ்னலான கீமா பால்ஸ் இன் கிரேவி ரெசிபி. இதை நம்ம பண்ணி களியோட சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ஹிட் பண்ணிடுங்க. ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் காஞ்சப்புறம் அதுக்கு உளுத்தம் பருப்பு, சீரகம், கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அது வெடிச்சப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு 100 கிராம் சிக்கன் எலும்பு எடுத்து வச்சிருக்கேன், அதை இதில் போட்டு அதை நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீமா பால்ஸ் இன் குழம்புக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். நான் இந்த மசாலா ஐட்டம்ஸை ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்கேன், ஒன்று குழம்புக்கு ஒன்று கீமா பால்ஸ்க்கு. ஃபஸ்ட்டு நான் 3/4 kg கீமாவை நல்லா கழுவி ஒரு மஸ்லின் கிளாத்தில் இப்படி எல்லாம் ஃபுல்லாக தண்ணி போகிற மாதிரி பிழிஞ்சு வச்சுருக்கேன். குழம்புக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். நான் கொத்தமல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்திருக்கேன். 1/2 மூடி தேங்காய் சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பச்சை மிளகாய், நாங்கள் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவோம் அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்திருக்கேன். மிளகு 1 ஸ்பூன், 4 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 3 ஸ்பூன் காரம் பவுடர், 2 தேவையான அளவு மஞ்சள், பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 இன்ச் இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன், 12 பல் பூண்டு, பெரிய சைஸ் வெங்காயம் 1 நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன், தக்காளி 1 பெரிய தக்காளி நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த கீமா பால்ஸ்க்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். கொத்தமல்லி 15 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், நீங்கள் வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகு, பட்டை, லவங்கம், 1 இன்ச் இஞ்சி, 15 பல் பூண்டு, சின்னதாக 1 பெரிய வெங்காயம், 3 ஸ்பூன் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு, 1 கப் பொட்டுக்கடலை. இப்போ இந்த குழம்புக்கு வேண்டிய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், கைமா குழம்புக்கு அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஒரு நல்ல ஃபைன் பேஸ்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த போன்ஸ் எல்லாம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு, சிம்மில் வச்சுக்கலாம். வேறு ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணுற வரைக்கும் இது சிம்லேயே இருக்கட்டும். இப்போ கீமா பால்ஸ்க்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை தனியாக அரைச்சிக்கலாம், வேறு ஐட்டம்ஸோடு அரைச்சா அது பவுடர் ஆகாது. இப்போ கீமா பால்ஸ்க்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது அரைக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லியிலலாம் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி இருந்தால் அந்த கீமா உருண்டெல்லாம் நல்லா இன்டாக்டாக வராது, உடஞ்சி போயிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பும் பார்த்துக்கோங்க, எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் உப்பு ஆட் பண்ணேன். கீமாலையும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இப்போ அதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கீமாவும் அரைச்சா ஒன்றா போடாதீங்க, போட்டால் அந்த மிக்சி நின்றுடும். இப்போ கீமாவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம், மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த போன்ஸோட அந்த கறி கிரேவியை ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே ஊற்றுங்க, ஏன்னா இந்த கீமா பால்ஸ்லாம் இது வேகணும் இல்லை, அதனால் தாராளமாக ஊற்றுங்க, இல்லைன்னா இந்த கிரேவி ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ இந்த கீமாவையும் கீமா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. அப்படியே உங்களுக்கு கையில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் மிக்ஸியில் கூட ஓட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா பால்ஸ் பண்ணலாம். 5 பால்ஸாக போடணும் அந்த கிரேவியில், ஃபுல்லாக போடக்கூடாது. போட்டால் உருண்டை வந்து உடையிற சான்சஸ் இருக்குது. அதுவும் அந்த கிரேவி பாயில் ஆகிறப்ப தான் நம்ம இந்த கீமா பால்ஸை அந்த கிரேவியில் போடணும்.
பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபைவ் போடுறேன் நான், அப்புறம் ஒரு கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட் ஃபைவ் போடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ கிரேவி நல்லா கொதிக்குது, நான் எல்லா கீமா பால்ஸையும் இதில் போட்டுட்டேன். இப்போ இதை நல்லா மூடி வச்சிடலாம், ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இது குக் ஆகட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, கீமா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க கீமா நல்லா வெந்திருக்கு, கம கமன் அரோமா வாசனை வருது. எவ்வளோ கெட்டியாக எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். உடையலை கெட்டியாக இருக்குது, ஆனால் நல்லா வெந்து உள்ள சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கீமா பால்ஸ் கறி பண்ணி அதை ராகி பால்ஸோடு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ சர்விங் டைம். இதை வந்து நல்ல ஒரு போலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ராகி களி பண்ணி சாப்பிட்டா அப்படி ஒரு இந்த வின்டருக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் சுதாவின் இல்லத்திற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற சின்ன பெல் ஐக்கனையும் ஹிட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.